ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 17-18 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லைஃப்னே போட்டுருந்துருப்போம். என்னடா அப்படின்ட்டு உங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தோம். என்னடா அவங்க ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தாங்க, திடீர்னு வில்லேஜ் லைஃப்னு போட ஆரம்பிச்சாங்க. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் எங்கள் லைஃப்பில். ஸோ இப்போ எங்கள் சொந்த ஊருக்கு, நாங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தோமே எங்கள் வாழ்க்கையை, அந்த ஊருக்கே வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர்லேயே செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் ஊருக்கு வந்துட்டு இப்போ எங்கள் பூர்வீக இடத்துல இருக்க வீடெல்லாம் இடிச்சுட்டு பழைய வீடெல்லாம் இடிச்சுட்டு வீடு கட்டலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். நம்ம சிறுமலை கோயிலில் போய் கல்லெல்லாம் அடிக்க வச்சோம்ல, அந்த ஆசை வந்து, அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற போகுது. வீடு கட்ட போகிறோம், அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூமி பூஜை போட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், அதைத்தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சாமிப்பா பார்க்குற எல்லாருமே எங்களை ஆசீர்வதிக்கணும். ஸோ எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ரொம்ப நாள் நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் புதுசாக தொடங்குறோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது, அது வந்து நிறைவேற போகுது. எங்கள் ஊர்லேயே எங்கள் அப்பா எங்களுக்காக வாங்கின அந்த பூர்வீகமான இடத்துல கட்டுறோம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லோரும் எங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிக்குன்னு கேட்டுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் இன்னும் எங்கள் லைஃப்பில் நடக்கலாம். இந்த வீடு கட்டுற பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த ஆசை இருந்தது. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்து நாங்கள் ஊரில் வந்து வில்லேஜில் வந்து எங்கள் கிராமத்தில் ஒரு 2 மாதம் இருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சடனாக இந்த முடிவு எடுத்துட்டோம். சரி, அங்கே போய் நம்ம வாடகையே கொடுத்துட்ருக்கோம், எதுக்கு வீட்டிலே இங்கே இடம் இருக்கும்போது வீடு கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் சடனாக முடிவு எடுத்து இந்த பிளான் பண்ணோம். ஒரு சூப்பராக ஒரு அழகான நம்ம சொந்த கிராமத்தில் நம்ம சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்கும், அந்த அதனால் வீடு கட்டி இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். அம்மா அப்பா, அம்மாவோட அக்கா, அம்மா, மாமா, கொஞ்சம் பேர் சொந்தங்களை மட்டும் கூப்பிட்டு பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிடிச்சு
கேக்குறோடா. அபிவா இந்த முளைக்குச்சி, அதாவது அந்த பூமிக்குள்ள இறக்குன அந்த முளைக்குச்சியில பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு பால் ஊற்றுவாங்க எல்லாரும் வரிசையா. நம்ம சொந்த பந்தம் எல்லாமே நல்லா இருக்கணும், வீடு நல்லா வரணும் அப்படின்றதையுமே அந்த பால் ஊற்றுவாங்க அந்த குச்சியிலையும். இப்போ தான் ஊற்றிட்டு இருக்காங்க எல்லாரும். கிராமத்துல எல்லாம் பூமி பூஜை எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்த்து அது முளை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. முளை பிடிக்கிறது அப்படின்னா ஒரு குச்சி நல்லா வேப்பம் குச்சி செதுக்கி அதில் சந்தனம் பூமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முதல் பூமியில் இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் செங்கல்லாம் வச்சு நம்ம பனை ஓலை இருக்குல்ல, பனை ஓலையில் முதல் கூரை போடுவாங்கள்ல, அது மாதிரி அந்த பனை ஓலையை மேலே அடிக்கிடுவாங்க. அன்னைக்கு இந்த வாஸ்துவை பார்த்து அன்னைக்கு சாமி கும்பிட்ற அன்னைக்கு இதுதான் செய்வாங்க. அடுத்தடுத்து நாங்கள் வீடு கட்டுற பிளான் எல்லாம் இதில் காட்டுறோம். சிம்பிளாக அப்படியே சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.